श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्केशकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அத்தியுத்தமான சங்கல்ப சூரியோதயத்துல இன்றைய தினம் நாம 9வது அங்கம் அதுல பார்த்துட்டு இருக்கோம், விசேஷங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மகாராஜா விவேகனுக்கும் விவசாயம்னு சொல்லக்கூடிய சேனாபதிக்கும் உண்டான சம்வாதத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வரச்சே விமுக்தி பத தேசிகைஹி விதத விருத்தி வைதேசிகைஹி விமிஷ்ட சுகசௌனக பிரபிருதி பாஷிதைஹி உத்ஜிதம் பிரிஷஜ்யதி பவம் பிரபௌ பிதரி சேஷிணி ஸ்ரீபதா வபத்ய வினிவர்த்தகம் கிமபி பத்ரம் அபியர்த்தயே. பெருமாளத்துல ஒரு மருந்து நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொன்னேன். ராஜா சொன்ன பிரார்த்தித்தது என்ன மருந்து வேணும், எதுக்கு மருந்து வேணும். மருந்து சாப்பிடணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு ஒரு ரோகம் இருக்கணும் இல்லையோ, இந்த ரோகத்தை போக்கடிக்கிறதுக்கு தானே மருந்து சாப்பிட போறோம், ஆசைக்கா மருந்து சாப்பிட போறோம். மருந்து சாப்பிட்றதுன்றது ரெண்டு விதம் இருக்கு. வந்த ரோகத்தை போக்கடிப்பதற்கு மருந்து சாப்பிடுறது, ரோகம் வராமல் இருக்கிறதுக்கு சாப்பிடுறது மருந்து சாப்பிடுறது. இப்ப வந்த ரோகத்தை போக்கடிக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுறதுன்றது எல்லாரும் பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஜுரம் வந்துருத்தோம்னாக்க, தலைவலி வந்துருத்தோம்னாக்க இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு இருக்கோம். தீபாவளி அன்னைக்கு நிறைய பட்சணம்லாம் பண்ணிருப்பான், பலகாரம்லாம் பண்ணிருப்பான், விசேஷமான சதியாராசனை பண்ணிருப்பா. இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டாக்க சரீரத்துக்கு ரோகம் ஏற்படுறதுக்கு சம்பாவனை, அதாவது ரோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது சுலபமா ஜீரணமாக கூடிய வஸ்துக்கள் அல்ல. அதுக்காக என்ன பண்றான்னா, அன்னைக்கு ராத்திரியே தீபாவளி லேஹியமும் சேர்ந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம். கர்த்தால ஒரு பக்ஷணம், ஒரு உப்பு பக்ஷணம், அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அப்பவே ஒரு ஸ்வீட்டு ஒண்ணு, இனிப்பு பக்ஷணம், இதெல்லாம் கர்த்தால சந்தியாவந்தனம் பண்ண உடனே சாப்பிட போறோம். இது சாப்பிட்டு முடிச்ச உடனே பெரிய ததியாராசனம், அந்த ததியாராசனத்துல நிறைய நெய்யை குத்திண்டு போலி சாப்பிட்டுண்டு இந்த மாதிரி எல்லாம் பெரிய, அது தவிர இன்னொரு பட்சணம் எல்லாம் சாப்பிட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு, இவ்வளவும் ஒரு ஒருத்தனுக்கு சாப்பிட்டோம்னா இவனுக்கு ஆகாது. ஆனா இவனுடைய ஆசையினால எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுவான். இப்ப ஆரம்பிச்சேன்னா அடுத்தது வரக்கூடியது அனாரோக்கியம்தான். அந்த அனாரோக்கியத்தை தவிர்க்கதற்காக முன்பே சாப்பிடுறது இருந்துருக்க அது மருந்து. அப்போ மருந்து சாப்பிடுறதுன்றது ரெண்டு விதமா இருக்கிறதுன்னு ஏற்படுறது, நோய் வருவதற்கு முன்பு நோய் வந்த பிறகுன்றது இருந்துருக்கு. விமுக்தி பத தேசிகைஹி விதத விருத்தி வைதேசிகைஹி விமிருஷ்ட சுக நௌ சௌனக பிரபதிபிஹி பாஷிதைஹி உத்ஜிதம். இவாளெல்லாம் விடப்பட்டதாக இருந்துருக்கு இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்துக்கு மருத்துவனாக இருந்துருக்கிறவன் சாட்சாத் எம்பெருவான் பிஷஜதி பவம் பிரபௌ பிதரி சேஷேணி. சேஷியாக இருக்கிற எம்பெருமான், தந்தையாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவர் ஸ்ரீயபதி, அவர் தான் மருந்து இருக்கிறவர். அவர் அபத்தியத்தை போக்கடிக்கிறது. ரெண்டு விதமான அபத்தியம், இனிமேல் நமக்கு சம்சாரம் வராமல் இருக்கணும், அது ஒரு அபத்தியம். இப்ப சம்சாரத்துல நாம மூழ்கி இருந்துருக்கோம், இப்ப நோயோட இருக்கிறதாக தாத்பரியம். இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறது இருந்துருக்க இது அந்த நோயில இருந்து விடுபடணும் இல்லையோ, அந்த நோயில இருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு மருந்து, அதுதான் பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்கள் மோட்சத்துக்காக.
இனிமேல் இந்த சம்ஸ்கிருதியில இருந்துட்டு கஷ்டப்படாமல் இருக்கணும், அதுக்கும் மருந்து வேணும். அந்த மருந்தாகவும் இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன் தான். இப்படி எல்லா விதத்திலையும் மருந்தாக இருந்திருக்கிற அந்த மருந்த நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னா அந்த உபாயத்துல மூழும்படியாக பண்ணி அந்த உபாயம் நிர்விக்ரமாக நடைபெற செய்யறதும் இந்த பெருமாள் தான் சொல்லி சொல்ற. விமுக்தி பத தேசிகைஹி விதத விரத்தி தேசிகைஹி விமிருட்ட சுக சௌனக பிரபதி பாஷிதை ரஜிதம் பிரிகஜ்யதி பவம் பிரபௌ பிதரி சேஷிணி ஸ்ரீபதா வபத்ய வினிவர்த்தகம் கிமபி பத்ரம் அபியர்த்தயே. மருந்து சாப்பிட்டுட்டோம், மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து கொடுத்த உடனே நமக்கு எல்லா விதமான சிரேயஸும் வரப்போறது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன இருக்கு இதை நம்ம பார்க்கணும். ஜனன விலய விரத்தியா ஜாங்கிகோ சமயமவபிரசன் எஸ்திஷ்டதி ஸ்ரீ சஹாய பிரபுரயமனுகம்பா நிக்ன நிர்விக்னலீலா பிரஜனயது சமாதிம் ஸ்வாத்மனைவ ஸ்வலக்ஷ்யம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கு. ஜனன விலய விருத்தியா பிறப்பதும் இறப்பதுமாக இருந்திருக்கிற ஒரு சம்சாரத்துல வேணுன் இருக்கும். ஜாங்கிகஸ்ய ஜந்தோஹோன்னு சொல்லி சொல்ற இந்த வழியில குடுகுடு குடுன்னு ஓடிட்டு இருக்கும். ஒரு க்ஷணம் கூட நாம அதுல ஒரு ஓய்வு இல்லாமல் நாம போயிட்டே இருந்துட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கச்சே பெருமாள் பார்க்கிறேன். பெருமாள் சமயம் அவபிரசன்னே எஸ்திஷ்டதி ஸ்ரீ சஹாய சமயம் அவதிஷ்டதி. இப்படி ஓடிண்டே இருக்க இந்த ஜந்து, இந்த ஜந்துவை என்னைக்கு நாம சரிப்படுத்தலாம், இதுக்கு நேர்பட்ட சமயம் இது என்பத பார்த்துட்டு இருக்கேன் பெருமாள். என்னைக்கு நடக்கும், என்னைக்கு முடியும், என்னைக்கு முடியும்ன்றது சமயம் அவதிஷ்டத்தை இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பெருமாள். தான் மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா பார்த்து நடக்கலாம். இது இவனுக்கு எப்படி முடிச்சு கொடுக்கறது, இவனுக்கு மறுபடியும் இந்த மோட்ச மார்க்கத்துல வந்து மறுபடியும் சம்சாரம் இல்லாதபடி பண்றத எப்படி பண்ண முடியும் என்பதையே யோசனை பண்ணி இருந்திருக்காளாம். சமயம் அவபிரசன்னே எஸ்திஷ்டதி ஸ்ரீ சஹாய. ஸ்ரீ சஹாயன்னு சொல்லி சொல்றேன். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப உபாயத்தை தான் பராமர்சம் பண்ணிட்டு இருக்க பெருமாள்னு சொல்ற. எஸ்திஷ்டத்தின்னு சொல்லச்சு பெருமாள் மாத்திரத்தை தான் சொல்லியிருக்கேன். யகா திஷ்டத்தின்னு ஏகவச்சனத்துல சொல்லிருக்க. அதே சமயத்துல ஸ்ரீ சஹாயகா யகா திஷ்டத்தின்னு சொல்லச்சு பிராட்டியும் சேர்ந்துதான் உபாயமாக இருந்துருக்காளே தவிர பெருமாள் மாத்திரம் உபாயம் இல்ல. பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற திவ்ய தம்பதிகள். இந்த திவ்ய தம்பதிகள் தான் சமயம் அவமிருசன்னு இப்படி இவெல்லாம் ஓடிண்டே இருக்கானே, இவனுக்கு தகுந்தபடி மருந்த கொடுத்து நல்லபடியாக ஆக்கணும் என்று யோசனை பண்றார். பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் இருப்பா, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அந்த பசங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஏதான காரியம் பண்ணிட்டே இருக்கும் குழந்தைகள் எல்லாமே. அதுக்கு நல்லபடியா மருந்து கொடுத்து அதை சரிப்படுத்தணும், ஆரோக்கியமா இருக்கும்படியாக பண்றதுக்கு. அதுக்காக அம்மா அப்பா ரெண்டு பேருமே எப்ப மருந்து கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பா. தூக்கத்துல மருந்து கொடுத்தா சில பசங்க சாப்பிட்டுடும், விளையாட்டா இருக்கச்சே மருந்து கொடுத்தா மருந்து சாப்பிட்டுடும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி நமக்கு மருந்து கொடுக்கறதுக்காக இவ பாத்துட்டு இருக்காளாம். அப்போ என்ன பண்ண போறாங்க,
प्रभुरयमनुकम्पानिघ्न निर्विघ्नलीलः प्रभुः अयम् अनुकम्पानिघ्न निर्विघ्नलीलः अयम् प्रभुः இவர்தான் பிரபுவாக இருந்திருக்கிற பெருமாள் அனுகம்பா நிக்ன நிர்விக்ன லீலகம் பெருமாளுடைய எண்ணம் லீலையினாலேயே நம்மளை எல்லாரையும் ரட்சிக்கிறவராக பெருமாள் இருந்தாலும் கூட அந்த லீல அது நிர்விக்னமாக இருக்கணும் தயையோட கூடி இருக்கணும் அப்படி தய கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க அதனுடைய காரியத்தை செய்ய முடியாத போயிடுமா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற தயா சதகத்துல ஒரு ஸ்லோகம் வித்வத் சேவா கதக நிகஷை வீத பங்காசயானாம் பத்மா காந்தா பிரணயதி தயே தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் लीला दक्षां तदनवसरे लहलयन् विप्रलिप्ताम् माया शास्त्राण्यपि शमयितुं त्वत्प्रपन्न प्रदीपान् दयादेवी என்னென்னலாம் பண்றான்றத பத்தி சொல்லிட்டு வரே தய கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க பெருமாளுடைய லீலையே கூட விபரீதத்துல போய் முடிஞ்சு போயிடும் நமக்கு சுகம் வரதை காட்டிலும் துக்கத்துல விளையாட்டுன்றது ரெண்டு விதமான விளையாட்டு இருக்கு பிறருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா தானும் சந்தோஷம் அடையிறதுன்றது இது ஒரு விதமான விளையாட்டு இன்னொரு விளையாட்டு பிறருக்கு துன்புறுத்தி அதை பார்த்து தான் சந்தோஷப்படுறதுன்றது இருக்க அது ஒரு விளையாட்டு இப்ப ரெண்டு விளையாட்டும் இருக்கும் தயையோட கணக்கு சேர்ந்திருந்துனாக்க பிறரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்படுத்துறது சந்தோஷம் அடையிற இந்த விளையாட்டு இருக்கும் தய கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க பிறருக்கு துன்பம் வந்து அந்த துன்பத்தை பார்த்து தான் ரசிக்கிறதுன்ற ஒரு நிலை நம்ம ஏற்பட்டு போயிடும் இதுதான் லோகத்துல நாம பாக்குறோம் இப்போ ஒருத்தர் கிள்றோம் கிள்ளினா குழந்தைக்கு வலிக்கிறது ஆனா குழந்தை பார்த்த உடனே கண்ணத்தை பார்த்த உடனே அது அப்படியே சகசவேல்னு இருந்துட்டு இருக்கு அது ரொம்ப மிருதுவா இருந்துட்டு இருக்கு குழுப்பு தாடையா அப்படியே இருந்துட்டு இருக்கு அதை பார்த்த உடனே கிள்ளி கொஞ்சணும் போல ஆசையா இருக்கு அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கும் இல்லையோ அந்த திட்டத்துக்கு மேல நமக்கு பலம் இருக்கிறவர்களுக்கு அழுத்தி கிள்ளி விட்டமான அந்த குழந்தைக்கு செவந்து போய் பீல் 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 நடிச்சுக்கும் அப்போ அதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா சில பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு புத்தி ஏற்படும் பசங்களை அழவச்சு சந்தோஷப்படுறதுன்றது இருக்கு அப்போ அது விப்ரலிப்சன்னு சொல்லி சொல்றது அதுதான் சுவாமி தேசிகன் தயாசத்துக்கிட்ட சொல்லிக்கிற பத்மாகாந்தகா எம்பெருமான் திருவேங்கடமுடையான் வித்வத் சேவா கதக நகஷைஹி வீத பங்காசயானாம் நமக்கு நம்மளுடைய புத்தி நல்லதுல பிரவர்த்திக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு பாகவத சேவை பண்ணணும் பெருமாளிடத்துல பக்தியோட இருக்கிறவா ஆச்சாரியாளுக்கு நாம சேவை பண்ணமானாதான் நம்மளுடைய ஞானத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும்னு அர்த்தம் இப்போ இந்த ஒரு கண்ணாடி இருக்குன்னாக்க கண்ணாடியில அழுக்கோட இருந்தாக்க அந்த கண்ணாடியை பார்க்க முடியாது கண்ணாடியில நம்ம முகம் தெரியாது இப்ப ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்னு ரூபணம் பண்ற இப்ப இந்த கண்ணாடியில அழுக்கு இல்லாத கண்ணாடியாக இருந்திருக்கு எது கண்ணாடி சாஸ்திரம் தான் கண்ணாடி பெருமாள் நமக்கு காண்பிச்சு கொடுத்த சாஸ்திரம் தான் கண்ணாடி அந்த கண்ணாடியை கொண்டு பெருமாளை பார்க்கணும் கண்ணாடியை கொண்டு பெருமாளை பார்க்கச்சே கண்ணாடி உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை அதாவது அந்த சாஸ்திரத்தை கண்ணாடியில பார்க்கச்சே அந்த வஸ்துவை சரியா காண்பிக்கணும்னு சொன்னோம்னாக்க அந்த அழுக்கு இல்லாத இருந்தாதான் அந்த உண்மையான நிலையை காண்பிக்கும் அது இல்லாட்டா அந்த உண்மையான நிலையை அது காண்பிக்காது இல்லையா அப்பதான் இப்ப சொல்லி சொல்ற வித்வத்
सेवा कतक निकषैः वितपङ्काशयानाम् दर्पणम् स्वशास्त्रम् प्रणयति. பெருமாள் பாத்திராத்திர சாஸ்திரத்தை நமக்கு நன்னா அழுக்கில்லாததாக இருந்துருக்கிற சாஸ்திரத்தை அனுகிரகம் பண்றேன். இப்ப எப்ப பண்றேன்னா, தயாதேவி இருந்தாள்னாக்கா அவளோட கூட இருக்கச்சு பெருமாளை அடைவதற்கு பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம், ஏதாவது பெருமாளை அடைவதற்கு உண்டான இரண்டு வழிகள் பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியவை. இதையெல்லாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலையும் மீதி சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்க என்பது சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. அழுக்கில்லாத கண்ணாடியால நமக்கு இந்த வழியை காண்பிக்கிறார். கார் ஓட்டின் போறவா கூட கண்ணாடியை நன்னா பார்த்துட்டு போவார். அதுவும் பின்னாடி பார்க்கிற கண்ணாடி முன்னாடி பார்க்கிற கண்ணாடி ரெண்டு கண்ணாடியும் பார்த்துட்டு இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய ஒரு அது அழுக்கில்லாத நன்னா தொடச்சு வச்சுட்டா தானே அவளால அந்த மார்க்கத்தை கடக்க முடியும். அது சாஸ்திரம்தான் அந்த கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடியில அழுக்கில்லாத அதுக்கு வர்றது அழுக்கில்லாமன்றது ஆச்சாரிய சிசுரோஷனம். இதுதான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ தயாதேவி கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்கா அப்ப என்ன ஆகும்னா, லீலா தட்சாம் தொதனவசரே லீலா தட்சாம், நீ இல்லாத சமயத்துல என்ன ஆகும்னாக்கா, தயாதேவி இல்லாத சமயத்துல விப்ரலிப்சாம் லாளையன் சன் ஸ்வப்ரபன்ன பிரதீபா. விப்ரலிப்சாம் லாளையன், இந்த கண்ணாடி இருந்துருக்க விபரீதத்தை காண்பிக்கிறது, தூரம் இருக்கிறத கிட்டக்க இருக்க மாதிரி காண்பிக்கிறது, கிட்ட இருக்கிறத தூரம் இருக்க மாதிரி காண்பிக்கிறது. இதனால என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான் வரும், பெரிய ஆபத்து தான் வரும். அப்ப அங்க தயாதேவி இல்லாத போயிட்டாள்னாக்கா அந்த கண்ணாடியே விபரீதத்தை காண்பிச்சு மோகன சாஸ்திரத்தை பிரவர்த்திக்கிறேன்னு அர்த்தம். அந்த மோகன சாஸ்திரங்களை பெருமாள் பண்ணச்சு பண்றேன்னாக்க, பெருமாள் தான் ரெண்டும் பண்ணேன்னு எப்ப பண்றேன்னா, தயாதேவி இல்லாத இருக்கச்சே அந்த மோகன சாஸ்திரத்தை பண்றேன். தயாதேவி இருந்ததுனாக்க நல்ல வெளிச்சமிட்ட கண்ணாடியாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் சொல்றேன். இப்ப சமயம் அவமரிசன்னு எஸ் திஷ்டதி ஸ்ரீ சகாயகா, பெருமாள் நமக்காகவே காத்துட்டு இருக்க, பிரபுரயம் அனுகம்பா நிக்ன நிர்விக்ன லீலா பிரஜனயத்து சமாதிம் சுவாத்மனைவ ஸ்வலக்ஷ்யம். தயாதேவியினுடைய இல்லாமைன்றது இல்லாததான ஒரு நிலையிலேன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் சொல்ற அனுகம்பா நிக்ன நிர்விக்ன லீலா என்ன சொல்லி, அனுகம்பா அனுகம்பையினுடைய தடங்கள், தடங்கள்னால அதனுடைய இல்லாததுனால இருக்கக்கூடிய நிர்விக்னம், அந்த நிர்விக்னமான லீலை விளையாட்டை உடையவனாக சொல்றேன்னா இவ்வளவும் தேவைப்படுது. தய இல்லைன்னா ஒரு காரியமும் ஆகாதுன்னு அர்த்தம் இருக்கு. பிரபுரய அனுகம்பா நிக்ன நிர்விக்ன லீலா பிரஜனயது சமாதிம் ஸ்வாத்மனைவ ஸ்வலக்ஷம். இப்போ யோகத்தை தான் சொல்றேங்க, சரணாகதியை பத்தி கடைசியில தான் சொல்ல போறேன். யோகம் பண்ணுவதற்கு தகுந்த இடங்கள்லாம் தான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தது. அந்த எம்பெருமான் தான் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவராக இருந்துருக்கிற எம்பெருமான் தானே ஒரு தடங்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி, அதாவது எல்லா சமயத்திலையும் தயா பிரசரம் இருந்துருக்கணும், தயாதேவியினுடைய பெருக்கு இருக்கும்படியாக பண்ணி எம்பெருமான் விஷயமான சமாதியை உண்டு பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார். இதுதான் ராஜா அபேட்சிக்கிறது. ஜனன விலைய லீம் விலைய பிரவருத்தியா ஜாங்கிகஸ்யாஸ்ய ஜந்தோ சமயம் அவமரிசன்னே எஸ் திஷ்டதி ஸ்ரீ சகாயம் பிரபுரய அனுகம்ப நிக்ன நிர்விக்ன லீலா பிரஜனயது சமாதிம் ஸ்வாத்மனைவ ஸ்வலக்ஷம். இப்படி சொல்லச்சு, தத்வயம் அத்தியாசன்னேன மகாதயேன புருஷம் அபிநந்தயிதம் பிரதிஷ்டேமஹி. இப்ப நம்மளாம் என்ன பண்ணணும், என்ன நமக்கு பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்கு, அந்த புருஷனை கொண்டாடுவதற்காக போவோம். நாம புருஷன்றது ஜீவன், அத்தியாசன்னேன மகோதயேன
புருஷனுக்கு ஒரு மகோதயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மகோதயம், எத்தனை நாள் வரைக்கும் பெரிய இருட்டில் இருந்தது போக இப்ப இந்த இருட்டிலேந்து மீண்டு வருதுன்ற ஒரு மகோதயம் புருஷனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை நாம கொண்டாடுறதுக்கு புருஷனை பார்க்கறதுக்கு போவோம், எல்லாரும் வாங்கோ, அப்பா ஜீவனை பார்க்கறதுக்கு அவசரம் போடுறதா சொல்றார். ஆனந்த இதும் பிரதிஷ்டே மகி, அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சித்தமா இருக்கும். என்ன சொல்ற நூப்புற ரவம் ஆக்கர்ணிய, இப்படி பேசிட்டே இருக்கச்சு, விவசாயமும் ராஜாவும் பேசிட்டே இருக்கச்சு, பின்னாடியில இருந்து சப்தம் கேட்கறது, கால் சலங்க ஒலி கேட்கறது, மெட்டி ஒலி கேட்கறது. காப்புணரிகே இதானியம் சரண கமல கலஹம்சாயமான மணிநூபுர ரவேண அமிர்தமிவ சிருண்வதாம் கர்ணேஷு அபிவர்ஷதி. இக இதானியம், இப்ப இந்த சமயத்துல சரண கமல கலஹம்சியமான மணிநூபுர ரவேண, கால அணிஞ்சின் இருக்கிற ஒரு நூபுரம், மெட்டி, மெட்டியினுடைய ஓசை, இல்ல சலங்க கொலுசு போட்டுருக்க, அந்த கொலுசினுடைய பெண்களுடைய ஒரு சிலம்பனுடைய ஓசை, இது ஒரு ஹம்சத்தினுடைய சப்தம். ஹம்சம் நடந்து வந்தாக்க ஒரு மாதிரியான ஒரு சப்திக்கும், அந்த மாதிரி சப்தத்து மாதிரி இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு. இது அப்படியே காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அமிர்தம் மாதிரி இருந்துருக்கு. யார் இப்படி இந்த மாதிரி ஒலியோட யார் வரான்னு தெரியலையே என்ன பாக்குறேன். அப்போ திரைக்குள்ள கேக்குறது, பர்த்ரி திஷ்டியாவர்தசே மோகம் ஜித்வா பிரதிநிவர்த்தோ மகாராஜா சதி இதஹா இதஹா பர்த்ரி. உள்ள சொல்ற இந்த யஜமானி சேட்டி, யஜமானின்றவு விவேக மகாராஜாவனுடைய மகிஷி சுமதி. சுமதி எப்பவும் தனியா வரமாட்டா, கூட சேட்டியோட தான் வருவா. அவளுக்கு தோழியாக இருந்துருக்கிறவோ, அவளுக்கு சேவகம் பண்றவோ, அவளோட கூட தான் வருவா. அப்போ இவ வரச்சே அவ சொல்ற, அந்த கூட வர தோழி சொல்ற, ராஜா ஜெயிச்சுட்டேர், மகாமோகன ஜெயிச்சுட்டேர், பிரதிநிவர்த்தோ மகாராஜா, ஜெயம் போர்க்களத்துல இருந்து திரும்பி வந்துட்டேர், சதி இதை ஆகையால இப்ப என்ன ஆச்சுன்னா, மோகம் ஜித்வா பிரதிநிவர்த்தோ மகாராஜா தத் இதைதோ பர்த்ரி, அந்த ராஜா தோ இருந்திருக்கேர், வாங்க போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். கேட்ட உடனே இந்த வழியா வாங்கன்னுட்டு அவர ராஜா இத காது கொடுத்து கேட்கிறேர். கேட்ட உடனே கர்ணன் தத்வா சேனாபதே ததிதம் பிரணிதான சித்தியா புருஷம் அபிநந்தயித்தும் பிரதிஷ்டமானாம் நகாம் பிரதமோபஸ்திதம் மங்களம் யதசாவ் அபிமுக்கம் ஆயாதி மங்களதேவதேவ மகாகுணா தேவி. எல்லாருக்குமே அவ பண்ண காரியத்தை மனைவி கொண்டாடினாள்னாக்க சந்தோஷமா தான் இருக்கும், அதுல ஒன்றும் சம்சயமே கிடையாது. அந்த கொண்டாடுறதும் அவன் முன்ன வந்து ஓ இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்களா நீங்க ஒன்று சொல்லிண்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திண்டு அபிமுகமாக நாம சொல்றதுக்கு முன்னே அதை தெரிஞ்சுண்டு இப்படி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவ தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள்னாக்க கேட்கறவாளுக்கு சந்தோஷமா தான் இருந்துருக்கும். இது எல்லாருக்கும் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இப்ப ராஜா சொல்ற, இங்க நமக்கு சமாதின்றது வந்துடுச்சு, சமாதி கிட்ட வரப்போறது, சமாதின்றது தான் யோகத்தினுடைய கடைசி நிலை. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம்லாம் சொல்லச்சு, கடைசி நிலை எட்டாவது நிலைன்றது சமாதி. இப்போ அதுக்கு எதிரியாக இருந்துருக்கிற காமம் குரோதம் துவேஷம் இது எல்லாத்தையும் நம்ம போக்கடிச்சாச்சு, இப்ப சமாதி தான் வந்துட போறது. இப்படி கடைசி படியில நம்ம இருக்கோம், ஜெயிக்க போறோம்ன்றது தெரிஞ்ச உடனே இதுதான் உத்தமமான ஜெயம். இதை தெரிஞ்சின்ற உடனே மகாராணியே ஓடி வர பிரணிதான சித்தியா புருஷம் அபிநந்தயித்தும், இந்த பிரணிதான சித்தி சமாதி சித்தி ஏற்பட்டுடுறதுனால புருஷனை கொண்டாடுவதற்காக பிரதிஷ்டமான நாம் பிரதமோபஸ்திதம் மங்களம்,
நமக்கெல்லாம் முதல் மங்களமாக இவள் இறந்துட்டு இருக்கா. அப்ப சுமதியே நம்ம எதிர வர அவளே மகாலட்சுமி போல வராளே மங்கள தேவத்தையாக வருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாளாம். எதசௌ அபிமுகம் ஆயாதி மங்கள தேவதேவ மகாகுணம். லோக்களும் லோகத்துல எதெல்லாம் மங்களம்னு சொல்றோமோ அது மொத்தம் மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்லப்படுது. பூர்ண கும்பம், அதாவது காலி குடமா இல்லாத பூர்ணமான ஜலத்தோட வரது இருந்துருக்க அது மங்களம். ஔபாசன அக்னி வைதிக அக்னி இருந்த அது மங்களம். புஷ்பம் எடுத்து வந்தாக்க பலம் எடுத்து வந்தாக்க இதெல்லாம் மங்களம். இப்படி லோகத்துல எது எதுலாம் மங்களம்னு சொல்லி சொல்றோமோ அது மொத்தமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படுகின்றன. இப்போ மனைவி இவளும் ஒரு சந்தோஷத்தோட வர கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோட வரதுனால இவளே மகாலட்சுமி மாதிரி இருந்துருக்கான்னு சொல்லி சொல்றார். மங்கள தேவதேவ மகாகுணா தேவி என்று. அதுக்கப்புறமா சுமதியும் சேட்டியும் உள்ள நுழையிறா. அப்ப சொல்ற சேட்டி சொல்ற எஜமானி அம்மா இடத்துல சுமதி இடத்துல சொல்ற, பர்த்ரி ஏஷ மகாராஜா சேனாபதினா சக ஈதோ பர்த்ரியா ஆகமனம் பிரதிபாலயன் திஷ்டதி தஸ்மாத் துவரித்தம் உபசர்பது பர்த்ரி. சேட்டிலாம் என்ன பண்ணுவா, கூட வருவா, எஜமானியோட கூட வருவா, ஒரு தூரம் வரைக்கும் தான் வருவா, அதுக்கப்புறமா நெருங்கி ஆயிடுத்துனாக்க நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இவ தூரம் போயிடுவா. அதே மாதிரி இந்த இடத்துல கூட வர பணிப்பெண்ணும் சொல்றேன், மகாராஜா இந்த இடத்துல விவசாயன் சேனாபதி விவசாயன் இவா ரெண்டு பேரும் உங்களுடைய வரவை எதிர்நோக்கி உள்ளனர், ஆகல நீங்க போகலாம், மகாராஜா சமீபத்தில் போய் நீங்க பேசலாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு ஒதுங்கிக்கிறா. சுமதி சொல்ற, கிட்ட போகச்சே போச்சேயே ஜேது மகாராஜோ, மகாராஜா ஜயத்து என்று சொல்ற, மகாராஜாவுக்கு மங்களம் உண்டாகட்டும். ககனே சரசம் ஜயேன யுஷ்மாகம் ஜனித தோஷாணாம் வீணாமே பிரிய மதுரம் பிரஹர்ஷ கீதம் ஸ்ராவயதி. எனக்கு பிரிய லோக ஆகாசத்துல தேவதைகள் கிண்ணரர்கள் கிம்புருடர்கள் இப்படி எல்லாரும் மகாமோகனன் வதம் பண்ணி நேர் ஜெயிச்ச உடனே வீணாவாதம் பண்ணி வீணாகானம் பண்ணி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள், அது மொத்தம் என் காதல விழுந்தது, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து, நீங்க ஜெயத்தை அடைஞ்சிட்டங்கன்றதுல. ஜெகனே அப்சரசாம் யுஷ்மாக்கம் ஜெயேன, உங்களுடைய ஜெயத்தினால மகாமோகன வதம் பண்ணி ஜெயித்ததுனால தேவதைகள்லாம் கொண்டாடின. அப்சரசாம் ககனே ஜனித தோஷானாம், அப்சரசுக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துடுத்து, அந்த சந்தோஷம் வந்த அப்சரசுக்கெல்லாம் அவர்களுடைய வீணாமே பிரியமதுரம் பிரஹர்ஷ கீதம் ஸ்ராவயதி. வீணையை எடுத்துட்டு வாத்தியம் வாசிக்கிறான், நிறுத்தம் பண்றான், இப்படி பண்றதெல்லாம் என் காதுல விழுந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு நேர் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றான். தேவி ஜிதம்மையா எஸ்ய பவத்தியா ஜெயசப்தா பிரயுஜ்யத்தை ஜேத்து தேவி ஜிதம்மையா, வாஸ்தவம் தான் நான் ஜெயிச்சுட்டேன்தான், ஆனா எனக்கு உண்மையாகவே ஜெயிச்சுட்டதாக எப்ப தோன்றதுனாக்க எஸ்ய பவத்தியா ஜெயசப்தா பிரயுஜ்யத்தை, இந்த அப்சரசுக்கள்லாம் என்னுடைய ஜெயத்தை கொண்டாடி ஆகாசத்துல திவ்யமான வாத்தியங்களை வாசிக்கச்சே கூட எனக்கு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் வரல, ஒம்பாக்குனால ஜெயான்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி சொல்றியே, இதை கேட்டு சந்தோஷம் அடைகிறேன், இப்பதான் நான் உண்மையால இந்த ஜெயத்தை அடைகிறேன். கணவன்மார்களுக்கெல்லாம்
மனைவி வாக்கால நீ நன்னா பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னாக்க ஒரு சந்தோஷமா. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதுதான் விவேகனுக்கும் இருக்கணும், அதுதான் விவேகனும் எதிர்பார்க்கிறேன். நீர் பண்ற காரியம் எல்லாம் நன்னா இருந்துட்டு இருக்கு, கொண்டாடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அண்ணு ஒருத்தர் ஒரு பெண் வந்து மனைவி வந்து பிரசம்சம் பண்ணாக்க கணவனுக்கு சந்தோஷம். வயசு வருஷா அவ பண்ற நல்ல காரியங்களை புருஷர்களாக கணவன்மாரா இருக்கிறவா கொண்டாடினாக்கா அவளுக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்லையோ? அவ கணவன் கொண்டாடினாதான் சந்தோஷம் வரும். எத்தனை பேர் நன்னா இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு பிரகாரமான சந்தோஷம்தான். மனைவிக்கு தான் பண்ற காரியம் நன்னா இருக்குன்னு ஒரு கணவன் வாக்குனால சொன்னாக்க அதுதான் பெரிய சந்தோஷத்தை கொண்டு பண்ணும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்தை தான் தெரியப்படுத்துற இதுல நித்தியபடியிலேயே நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தளிக நன்னா இருக்குன்னு சொல்லாம இல்லையோ, எல்லாம் நல்லா சாப்பிட்டு போவா, ஒன்னும் குறவில்லாத சாப்பிட்டு போவா புருஷால்னா. சாப்பிடுச்சு நல்லா இருக்கு, இந்த குழம்பு நல்லா இருக்கு, இந்த பதார்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாக்க பண்ணினவாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். வெறும சாப்பிட்டு போனா ஒன்னும் சொல்ல போறதில்லை, ஒரு ஆக்ஷனும் இல்லாத போட்டா. அப்ப இது கொண்டாடுறதுன்றது வரைச்சு ஒரு சொல்ப விஷயமா இருந்தா கூட அதையும் கொண்டாடினோம்னா நல்லா இருக்கும். இதை தெரியப்படுத்துறார். இப்ப விவசாய சொல்றார், தேவி கிமத்திர ஆச்சரியம் ஜிதம் ஜெயிஷ்யதே சேதி கஸ்தாவது அத்தப்பரம் நிஸ்தாரா இது நிர்தாரணீயம். அங்கு விவசாயம் கூடவே இருந்துட்டு இருக்க சேனாபதி சொல்ற, இங்க என்ன பெரிய ஆச்சரியம் இருந்துட்டு இருக்குன்னு, உன்னுடைய மணாளனாக இருந்துட்டு இருக்கிற விவேகன் அவர் ஜெயிச்சுட்டேன்றதுல ஒரு ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் பிரபு, அவர் சமர்த்தர், விவேகி, ஆகையால மோகத்தை போக ஜெயிக்க முடியும். ஜெயிஷ்யதேச்ச, இந்த ஜெயம் இப்ப ஜெயம் அடைஞ்சதும் இல்லை, இனிமேலும் எல்லா சமயத்திலையும் அவர் ஜெயிக்க போறே, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா இதுக்கு மேல நம்ம யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அதுதான் இப்ப தீர்மானம் பண்ணணுமே தவிர, இப்ப ஜெயிச்சது பழச பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்ல, இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்ல. அவர் எப்படியும் போனா ஜெயிக்க தான் போறேன், அதுதான் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்ன. இதை கேட்ட உடனே சுமதி சொல்ற, சேனாபதே காரியசேஷ நிர்வகணே நிர்வியூட சமர காரியோ காரியா மகாராஜேவ பிரமாணம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கும் இத்தனை நாள் போரெல்லாம், அதாவது போர்க்களத்துல ஜெயத்தோட திரும்பி வந்த மகாராஜாவுக்கு அதுவும் தெரியும். ஆகையால மகாராஜா தான் தீர்மானம் பண்ணமே தவிர நாம சொல்றதுக்கு என்ன இருந்துட்டு இருக்குன்னு சுமதி சொல்ற, மகாராணி சொல்ற, ராஜா சொல்ற, தேவி தேவி மைவம் மையேவ பாரம் ஆரோபயத்தா அஸ்தி கலு சர்வதுரீனா கஷ்டத்தை சர்வ ஜகதந்திரியாமி புருஷா. இங்கதான் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஒரு கவித்துவத்தையும் வேதாந்தியாக இருக்கிறது, அதாவது சாதாரணமா மீதி கவிகளினுடைய செயல்பாடுகள்ல இருந்து மாறுபட்டு இருக்கிற நிலைய பின்பற்றுவது நமக்கு விளங்கும். இப்ப ஒரு பெரிய வேதாந்த அர்த்தத்தை சொல்றேன். மகாராஜா சொல்றனா, மகாராஜா இவ்வளவு போர்க்களத்துல தான் ஜெயிச்சவராக இருக்கார், அவர் தான் மேல என்ன பண்ணணும்னு சொன்னா, என்னது நான் ஜெயிச்சேன்னு என் மேல பழி போடுற, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு, மையேவ பாரம் ஆரோப ஏற்றாகனு என் மேல மொத்த பழுவும் போட்டுறே, நான் தான் பண்ணிட்டேன்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னையும் சுமந்துட்டு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், எனக்கும் அந்தரியாமியாக ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன்தான் சர்வ சாமர்த்தியத்தை உடையவனாக சர்வத்துரீனன், எல்லா செயலையும் நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கிறவன் அவன்தான் எல்லாத்தையும் பண்றான், அவனிடத்துல இருந்தான் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். தேவி மையம் மையேவ பாரம் ஆரோபயதாக அஸ்திகள் சர்வதுரீனா சர்வ ஜெகதந்திரியாமி புருஷா.
அவன்தான் என்ன சீவிக்கிறான் நான் செய்த அவ்வளவுதானே தவிர நானே செய்ததெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு ஆதேயத்வ பிரபதி நியமைஹி ஆதிகர்த்துஹு சரீரம் சத்தாஸ்தேம பிரயதன பலேஷு ஏததஹ யத்தமேததே விஸ்வம் பஸ்யன்னிதி பகவதி வியாபகாதர்ஷதிருஷ்டே கம்பீராணாம் அகிருதகிராம் காஹதே சித்தவருத்திம். இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சிருக்க இங்கதான் அப்படியே வேதாந்தத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்கு. மீது பேரா இருந்தா இந்த கவி கழிந்து மாவா ரெண்டு பேரும் கட்டிக்கிறது சந்தோஷப்படுறது இதுதான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவர் மகாகவியா போயிட்டு அப்படின்னால இந்த நாடகத்திலையும் ஒரு வேதாந்தாஸ்திரத்தை சொல்லி சொல்றார். என்ன வேதாந்தாஸ்திரம்னா, பெருமாள் தான் ஆத்மாவா இருக்கின்ற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரகசிய திரைசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரம்னு ஒரு அதிகாரம், மூணாவது அதிகாரம். நம்ம சித்தாந்தத்துக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை சொல்றது. ஆதேயத்துவ பிரபிருதி நயமைகி ஆதிகர்த்தகு சரீரம். பெருமாளுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள்னெல்லாம் நாம லோகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த சேத்தனங்களுக்கும் அச்சேத்தனங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துருக்குன்னா, இவைகளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு சரீர சரீரி பாவம். இந்த சேத்தன சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன. எம்பெருமான் சரீரியாக எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்க சொல்ற. இப்போ சரீர சரீர பாவம்ன்றது எப்படி இருக்கும்? ஒன்ன பார்த்து இது சரீரம்னோ, இன்னொன்னு சரீரி அதை தாங்கிறதுன்றதோ, இதை எப்படி சொல்றது? இந்த சரீரத்துக்கு டெபினேஷன் என்ன? என்ன அங்க சுவாமி சாதிக்கிற சரீரித்வமாவது சரீரத்வமாவதுன்னு சொல்லி, சரீரித்வம் பெருமாள் தான் சரீரியாக இருந்துருக்க என்று சொன்னாக்க, சரி பிரபுதி நியமைகி ஆதிகர்த்துகு சரீரம். சேத்தனா சேத்தனங்கள்லாம் ஆதிகர்த்தாவாக இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன. பெருமாள் சரீரியாக இருந்துருக்க என்று சொல்ற. இப்போ நியமேன சரீரிக்கு லட்சணம், எப்பொழுதுமே தாங்குபவனாகவும் எப்பொழுதுமே நியந்தாவாக நியமிப்பவனாகவும் எப்பவுமே சேஷியுமாக இருக்கிறவன் சரீரி. எப்பவுமே தாங்கப்படுவதாகவும் எப்பவுமே நியமிக்கப்படுவதாகவும் எப்பவுமே சேஷமாகவும் இருப்பது சரீரம். ஆதேயத்துவ பிரபிருதி நியமைகி ஆதிகர்த்துகு சரீரம். ஆதிகர்த்தாவாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய சரீரம் சேத்தன சேத்தனங்கள் எல்லாம். எப்படின்னா ஆதேயத்துவ பிரபிருதி நியமைகி, அவனாலே தாங்கப்படுவதாக இருப்பதனாலே அவர் ஆதாரமாக இருந்திருக்கார். இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஆதேயம் தாங்கப்படுவதாக இருந்திருக்கிறதுனால, அவனாலே நியமிக்கப்படுவதாக இருக்கிறது, நியாமியமாக இருக்கிறது, அவர் நியந்தாவாக இருந்திருக்கார். அவர் இது எல்லாம் கட்டளைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம். சேஷமாக இருக்கின்றன, அவர் சேஷியாக இருந்திருக்கு.
சேஷம் சேஷி என்று சொன்னமான தனக்குன்னு தன்னுடைய செயல்னால வரக்கூடிய பிரயோஜனம் பிறருக்காக ஆகக்கடவுதுன்ற ஒரு நிலை இருந்துருக்க அந்த நிலைதான் சேஷபாவம். அந்த பிரயோஜனத்தை அடைபவராக இருக்கபவர் சேஷின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த நியமங்கள்னால இதுதான் சரீர லட்சணம்னு சொல்லப்படுகிறது. இது எப்பவுமே இருக்கணும். அதேயத்துவ பிரபிருதி நியமைகி ஆதிகத்துகு சரீரம்னா நியமேன தாரியமானமாக இருக்குன்னு நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். டெஸ்க் மேல புஸ்தகத்தை சங்கல்ப சுரியோதயத்தை புஸ்தகத்தை வச்சுட்டேன், லேப்டாப்பை வச்சுட்டேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் இந்த டெஸ்க் தான் இந்த புஸ்தகத்தை தாங்கிறது. ஆனா எல்லா சமயத்திலையும் தாங்கறதான் தாங்கல. இதுல இருந்து எடுத்தாச்சுக்க அது போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்திலையும் தாங்கறதா இருக்கணும். இப்ப இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பார்ப்போம். நம்மளுடைய ஆத்மா இருந்துருக்க இந்த சரீரத்தை ஆத்மா தான் தாங்கிறது. ஏன்னா ஆத்மா போயிடுத்துன்னா சரீரம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆகிப்படுதா? ஆகையால ஆத்மா தாங்கிறதுனால ஆத்மா ஆதாரமா இருக்கு, சரீரம் ஆதேயமாக இருந்துருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆத்மா தான் இந்த சரீரத்தை கட்டளையிடுறது. கைய தூக்கு, வார்த்தை பேசு, இந்த வஸ்துவை பாரு என்றெல்லாம் ஆத்மாதான் கட்டளையிடுறது. அந்த கட்டளை இடத்தினால அந்த கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கிறது இந்த சரீரம். சரீரம் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆகையல்ல ஆதேயத்துவ பிரபிருதி முதலியன்னு சொல்றதுனால நியமனத்தை சொல்லி சொல்றது. இப்ப இந்த சரீரத்தினால செய்யக்கூடிய செயல்னால வரக்கூடிய பலன் யாருக்கு வருது? ஆத்மாவுக்கு தான் வருது. ஆகையால இது சேஷபூதமாக இருந்துருக்கு. இதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சரீரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் ஈஸ்வரன் இந்த லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரமாக இருந்துருக்கு. சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானாலே தாங்கப்படுவதாக இருந்துருக்கு. அதே மாதிரி அவனாலே நியமிக்கப்படுவதாக உள்ளன, அவனுக்கு சேஷமாக இருக்கு. ஆகையால இந்த சரீர சரீர பாவம்ன்றது ஏற்படுறது. ஆதேயத்துவ பிரபிருதி நியமைஹி ஆதிகர்த்துஹு சரீரம் சத்தாஸ்தேம பிரயதன ஃபலேஷு ஏததாயத்தமேதத். சத்தாஸ்தேம பிரயத்தன ஃபலேஷு சொன்ன இந்த ஒவ்வொரு சத்தா ஒரு வஸ்துவா இருக்கிறது. ஸ்வரூபம் நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு சுடுற தன்மை இருந்துருக்கு. அதே மாதிரி ஜலத்துக்கு குளிர்ச்சியா இருக்கிற தன்மை இருந்துருக்கு. ஜலம்னு சொன்னா குளிர்ந்துதான் எந்த வஸ்து இருக்கோ, அதாவது பருகக்கூடியதாகவோ அல்லது ஜலமா திரவ திரவியமாக குளிர்ச்சியாக இருக்கிறது தான் ஜலம்னு சொல்லி சொல்றோம். இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கு அதுக்கே உரித்தான ஒரு குணங்களோட இப்படி இப்படிதான் இந்த வஸ்துக்கள் இருக்கணும்னு பண்றது இருக்க தீர்மானம் பண்ற ஈஸ்வரன் சத்தாஸ்தேம. இப்படிப்பட்ட குணங்களோட எவ்வளவு காலம் இருக்கிறதுன்றத தீர்மானம் பண்றதும் ஈஸ்வரன் தான். ஒரு ஃபேக்டரியில எத்தனையோ ஒரே சமானமாக ஆகாரங்களோட எல்லா ஃபீச்சர்ஸோட கூட எத்தனையோ ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை சிருஷ்டி பண்றோம், நாம உற்பத்தி பண்றோம். ஆனா உற்பத்தி பண்ணா கூட ஒரே மாதிரி யூசேஜ்ல இருக்கச்சே கூட ஒரு சில வஸ்துக்கள் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இருந்துருக்கு, ஒரு சில வஸ்துக்கள் வாங்கி 6 மாசத்துக்குள்ளேயே கெட்டு போயிருது. ஏன் கெட்டு போயிருதுன்னு கேட்டா யாராலையும் ஒன்னும் பதிலே சொல்ல முடியாது. அவ என்ன சொல்லுவான், கம்பெனிக்காரன், இந்த மாசத்துக்குள்ள கெட்டு போயிடுதா, அந்த வஸ்துவை கொண்டு வந்து கொடுத்துரு, நான் வேற உனக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாளே தவிர ஏன் கெட்டு போயிடுதுன்னு அவளால சொல்ல முடியாது. இந்த வஸ்து ஏன் நன்னா இருக்கு, இந்த வஸ்து ஏன் நன்னா இல்லைன்னு. அகல ஒரு வஸ்து எத்தனை காலம் இருக்கணும்னு தீர்மானம் பண்றதே கூட அது சேத்தனமா இருக்கட்டும் அச்சேத்தனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதை தீர்மானம் பண்றதுன்றது ஈஸ்வரன் தான். அகையல சத்தாஸ்தேம இருப்பும்
பிரவிற்த்தி பிரயத்தனம் செயல்பாடு. இந்த செயல்பாடுக்கும் ஈஸ்வரன் தான் காரணமாக இருந்தது. ஒரு சிலர் சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒரு சிலர் எந்த வயசுல ஆனாலும் சுறுசுறுப்பா இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஒரு ஈடுபாடு வருது, ஒருத்தருக்கு இதுல ஒன்றுல ஈடுபாடு வரல. இப்படிப்பட்ட செயல்பாட்டுக்கும் காரணமாக சத்தா சேம பிரயத்தன பலேஷு அப்படின்னார். அடுத்தது இந்த முயற்சி மாத்திரம் இல்ல, எத்தனையோ முயற்சி பண்றோம், முயற்சி பண்றது எல்லாத்துக்கும் பலன் நமக்கு கிடைக்கிறது என்ன? கிடைக்கல. அந்த பல விஷயங்கள்லையும் கூட பிரயத்தன பலேஷும் ஏத்தது ஆயத்தம் ஏத்தது விஸ்வம். இந்த லோகம் முழுக்க, அதாவது சேத்தனா சேத்தன ரூபமாக இருக்கிற லோகம் முழுக்க, ஏததாயத்தம் ஈஸ்வராயத்தம் பெருமாளுடைய அதீனமாக இருந்திருக்கு. விஸ்வம் பசியன்னிதி பகவதி வியாபகாதர சதிருஷ்டி கம்பீராணாம் அகிருத ககிராம் காஹதே சித்தவருத்தி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. எப்படி தெரிஞ்சிருந்தோம்? யார் சொன்னா? எப்படி சொல்ல முடியும்? என்ன சொன்ன? இத்தம் விஸ்வம் பசியன்னு இப்படியாக எம்பெருமான் இருக்கான்றத கம்பீராணாம் அகிருத்தக கீராம் வியாபகா தரிச திருஷ்டின்னு சொல்லி சொல்ற. அதாவது ஒரு கண்ணாடி, இந்த கண்ணாடியில நாம பார்க்கிறோம். எந்த கண்ணாடியால பார்க்கிறோம்னா மூலமந்திரமாகிற ஒரு கண்ணாடி. அந்த சின்ன கண்ணாடி பெரிய உருவை காண்பிக்கும். அதே மாதிரி சின்ன கண்ணாடியா இருக்கிற, சின்னதா இருக்கிற மூல மந்திரம் இருக்க, இந்த மூல மந்திரம் பெருமாள் இப்படி இருக்கேன்றத காண்பிக்கிறதாம். வியாபகாதிருஷ்டி இப்படி ஆதிக்கத்த சரீரமாக பெருமாளுக்கு சரீரமாக இப்படி காண்பிக்கிறவன் கம்பீராணாம் அகிருத்தக கீராம் காகதே சித்திரவர்த்தி. கம்பீரமாக இருக்கிறது சரியா தெரிஞ்சு ஆழமாக இருக்கக்கூடியது இருக்கு. எப்படி கம்பீரமா இருக்கக்கூடியதுன்னா எத்திரகி துவைத்தம் இவ பவதி. இதெல்லாம் சிலதெல்லாம் சில சம்சயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ருதிகள். தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்ம, இப்படி எல்லாம் ஒரு அத்வைதத்தை சொல்லக்கூடியது, அபேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம் இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க ரெண்டா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய தத்துவமதி சர்வங்கல்வித இந்த மாதிரி அகிருத்தக கீராம் ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்திருக்கிற வார்த்தை, இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத முயற்சின் இருக்கும். ஆனா இவெல்லாம் என்னன்னா அஷ்டாட்சரத்தினால ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் இருக்கக்கூடிய சரீர சரீரி பாவ ரூபமான சம்பந்தத்தை தெரிஞ்சின்றவாழ இருக்கிறவாளுக்கு இவாளுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அகிருத்தக கிருகிராம் ஒருவராலே செய்யப்படாத பேதங்களினுடைய சித்தவருத்தி தாத்பரியத்தை தாத்பரியார்த்தத்தை காகத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளுகிறார்கள். மீதி பேர்லாம் விபரீதமா அறிந்துகிறாள். இவாதான் உண்மையான நிலையில உள்ளபடி அறிந்து கொள்கிறார்கள் என்று சொல்ற. அதேயத்வ பிரபதி நியமை ராதிகத்து ஷரீரம் சத்தாஸ்தேம பிரயதன பலேஷும் ஏததாயத்தமேதத் விஸ்வம் பஸ்யன்னிதி பகவதி வியாபகாதரிசதிருஷ்டே கம்பீராணாம் அகிருதககிராம் காஹதே சித்தவருத்திம். ஆகையால எல்லாத்துக்கும் அந்தரியாமியா ஈஸ்வரன் பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருந்துருக்கான். என்ன போய் தனியா ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாத, பெருமாள் தான் என்ன ஜெயிக்க பண்ண, அவ்வளவுதான் நான் சொல்லிக்கணுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாதுன்னு ராஜா சொல்ற. ராஜா சொன்ன உடனே சேனாபதி சொல்ற, ஏததேவ தத்துவம் ததாபி தன் நிபந்தனம் கிஞ்சித்
அகம் அத்யவசியாமி கர்ம நிகழ யந்திரிதஸ்யஹி புருஷஸ்ய காலக்ஷேப ரஹித கல்யாண நிர்வஹணாய கச்சித் சமாதிக தரித்ரஹ சமாதிஹி ஆதாதவ்யஹ ததுபசம்பத்தயே ச அசௌ சமய நியத சாதிஷ்ட சூக்ஷ்ம சன்மந்திர ரகஸ்ய வேதினா புனரபி திவ்யேன கேனசித் தேசிகேன தத்த திருஷ்டி பாவயிதவ்யா. ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும். ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்க இப்படிப்பட்ட அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க முடியாது. பெருமாள் தான் சத்தாஸ்தியம் ஸ்வரூபஸ்தி பிரவருத்திகளுக்கெல்லாம் காரணம்ன்றது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும். இப்ப வேதாந்தார்த்தத்தை ராஜா சொன்னேன், ராஜா சொன்னது சத்தியம்தான். இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன், தாபி தன் நிபந்தனம் கிஞ்சிது அகம் அத்தியவசியாமி. நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன். என்ன நினைக்கிறப்பா, நீ என்ன சொல்ற? என்ன சொன்ன? இப்போ சம்சார பந்தம் இதுதான் கர்மா. கர்மாவனால சம்சாரமாகிற ஒரு பந்தம், ஒரு ஜெயில், இதுல கர்மாவனால அந்த ஜெயில இருக்கிறான், இருக்கான் புருஷன். கர்ம நிகழ யந்திரித்தி புருஷஸ்ய, புருஷ சப்தம் இங்க ஜீவனை சொல்றது ஜீவனுக்கு. காலக்ஷேப ரஹித கல்யாண நிர்வகனாய கஷ்டத்து சமாதிக தரித்ரஹா சமாதி ஆதாதவ்யா. இந்த புருஷனுக்கு இனிமேலும் காலதாமதம் பண்ணாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மங்களத்தை உண்டு பண்ணி வைக்கணும், மங்களத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு அர்த்தம். அதுக்கு உண்டான ஒரு வழி பண்ணணும். அதுக்காகவே பகவான் காத்துன்னு இருக்கான். சமாதிக தரித்திரகம் நிசமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதினு ஆழ்வான் சாதிக்கிறார் தேவபெருமாள் சொல்லச்சு. ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கவர் ததுபசம்பத்தையே சாசம் சமய நியத சாதிஷ்ட சூக்ம சன்மந்திர ரகசிய வேதினா புனரபி திவ்யேன கேனசித் தேசிகேன தத்த திருஷ்டி பாவயிதவ்யா. இப்ப இனிமேலும் காலதாமதம் பண்ணக்கூடாது. இந்த யோகசாஸ்திரத்துல சூக்மான அம்சங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மந்திரம்ன்ற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும், ரகசியார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி ரகசியம் ரகசியார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு யோகம் பண்றதுக்கு உண்டான வழியும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை தான் நாம, ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நாம அனுகிரகிக்கப்பட்டவனாக ஆகணும். அதுதான் நாம பிரதீட்சிக்கணும், அதுதான் இப்ப வேணும் என்று சொன்னார். பெருமாளுக்கு சரீர சரீர பாவம் இருக்கட்டும், இந்த பாவத்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னா கூட இதுக்கும் ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா தான் நடக்கும் என்று சொன்னார். ஏதத்தை மமாபி ஹிருதயே வர்த்ததே சம்பத்திஸ்து பரஸ்மின் ஏவ சமாயத்தை. ராஜா இது கேட்ட உடனே, வாஸ்தவம்பா நீ சொல்றதுதான் எனக்கும் சரியா படுறது, ஆனா முடிவு ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கிறதும் கிடைக்காததும் கூட பெருமாளுடைய அதீனமா. ஆச்சாரியெல்லாம் இத்தனை நாள் இல்லாத போயிட்டாளன்னா இன்னைக்குதான் நம்ம போய் ஆச்சாரியால சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இன்னைக்குதான் இப்படிப்பட்ட சதாச்சாரியாளிடத்துல மூலமாக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணமே வருது. அப்ப இத்தனை நாள் அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கே தடங்கள் எத்தனையோ இருந்ததுன்னு தான் அர்த்தம் இருக்கு. ஆகையால நாம இது ஒவ்வொரு விஷயத்தையும் சூக்ஷமா பராமர்சம் பண்ணணும். பலத்துக்கு தடங்கள், உபாயத்துக்கு தடங்கள். இப்ப தடங்கள் இரண்டு விதமாக இருக்கக்கூடியது. பலப்பிராப்தி, உபாயத்தை அடைஞ்ச பிற்பாடு பலத்துக்கு தடங்களாக இருக்கிறது, அது ஒரு பிரகாரமான தடக்கு. பலத்துக்கு பிரதிபந்தகம்னு சொல்லி சொல்றோம்.
உபாயமே அனுஷ்டிக்க விட்டாது பண்றதெல்லாம் எத்தனையோ இருந்துருக்கும் இல்லையா. இந்த வழியில போனாக்க சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம்னு சொல்றோம். அந்த வழியிலேயே போக விட்டாத ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சோம்னாக்க போனாதானே சீக்கிரமா போய் சேர முடியும். போகவே விட்டாத பண்ணிட்டா என்ன பண்றது? இப்ப இந்த தடங்கள் போனாதானே அப்புறமா பல பிராப்தியை பத்தி யோசனை பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கணும். ஏட்டதேவ மமாபி ஹிருதயே வர்த்ததே. சரி, இந்த தடங்களை போக்கடிக்கிறது யார்? நம்மளால முடியுமா? உன்னால முடியுமா? என்னால முடியுமா? யாராலையும் முடியாது. ஈஸ்வரனால தான் அது முடியும். அதுவும் ஈஸ்வரன் தான். சம்பத்தி பரஸ்மின் ஏவ சமாயத்தே. இது கிடைக்கிறதும் ஈஸ்வரன் இடத்துல தான் இருந்துருக்குன்னு சொல்ற. அப்ப சுமதி சொல்ற, ஆரியபுத்திரா அயம் அகண்ட சந்திரோதய இவன் அதிவிசதா கோபி பிரகாசா அக்ரதா திருஷ்யத்தை. இப்ப பிரிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திரோதய ஆறத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரகாசம் இந்த இடத்துல தெரியுது. இது யாருன்னு தெரியல என்ன சொல்லணும். இது ஏதோ ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு சொல்ல சொல்ற, அது சஸ்பென்ஸ். அந்த பிரகாசம் என்னன்றது, அது பின்னாடி வரப்போறது, அதுதான் ஆச்சாரிய கட்டாட்சத்துக்காக வரப்போறது. அது என்ன, யாரு ஆச்சாரியால் என்னன்றத பின்ன போறது. ராஜா சொல்றாரு, சேனாபதே கிமிதம் மைந்திரஜாலிகம் இவ கிமபி அதர்க்கிதோபஸ்திதம் அநிர்தாரித காரணம் அமிர்த பாராவார பூர பரியாய பிரசரம் ஆப்ளாவித தசதிசாவகாசம் அவதாத மனோகரம் அதிருஷ்டபூர்வம் தாம. தாமன்னா பிரகாசம் அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். அங்க தாம மகா இப்படி இந்த சப்தங்கள் எல்லாம், இந்த சப்தங்களால பெருமாள் பரஞ்சோதிகி இப்படி எல்லாம் உபனிஷத்துக்கள்லாம் கொண்டாடுகின்றன. அந்த பெரிய யாராலையுமே அளவிட முடியாததாக இருந்திருக்கிற ஜோதிஷ், ஜோதிஷான் ஜோதிகின்னு பரமாத்மாவை உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. சுவாமி தேசிகனும் பல இடங்களை பல இடங்கள்ல பெருமாளை கொண்டு கிமபிரங்க துரியம் மகா என்று சொல்ற, ஸ்வயம் வக்தம் பரம் மகா என்றெல்லாம் இந்த மகான்றது ஜோதிஷ சொல்றது, தேஜஸ சொல்றது. இப்படி தேஜோ ரூபமாக பெருமாளை பல இடங்கள்ல கொண்டாடுறார். இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு தேஜஸ், இப்படிப்பட்ட தேஜஸ் இதுக்கு முன்ன பார்த்ததே கிடையாது. இது ஒரு கால் இந்திரஜாலத்துல வரா மாதிரி இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் பிரத்யக்ஷீகிருத்தமாக கணக்கு ஏற்கனவே பார்த்த தேஜஸா இருந்ததுனாக்கா அதை இந்திரஜாலம்லாம் நாம நினைக்க மாட்டோம். ஆனா புதுசா இருக்கிறதுனால இதை இந்திரஜாலிக்கம் மீவன் இந்திரஜாலிக்கம் மாதிரி இருக்கணும். அதர்க்கிதோ உபஸ்தித்தம்னு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லாம் நினைக்கிறது, எதிர்பார்க்காமல் நடக்கிறது. இந்த இடத்துல சாயங்காலம் ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன ஒரு வெளிச்சம் இருந்துட்டு இருக்கும், உதயத்துக்கு முன்ன ஒரு வெளிச்சம் இருக்கும், சந்திரோதயத்துக்கு முன்ன ஒரு வெளிச்சம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வெளிச்சம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல, திடீர்னு ஒரு வெளிச்சம். அநிர்தாரித காரணம், இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதோட இது பார்த்தோம்னா சில சமயங்கள்ல விபரீதத்துல கூட அப்படியே சுட்டு பொசுக்கிற மாதிரி கூட இருக்கும், அந்த மாதிரி இல்லையா? இது அமிர்த பார வார பூர பரியாய பிரசரம், அப்படியே அமிர்தமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருந்து முழுசா கிளம்பி வந்து அந்த அமிர்த பெருக்கோட இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கான். இந்த கிரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஆப்ளாவித தச திசாவகாசம் அவதாத மனோகரம் அதிருஷ்ட பூர்வம் தாம. ஆப்ளாவித இது எல்லாரையும் பத்து திக்குகள்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சுத்தமாக்குறது, அப்படியே வெள்ளவெளியில் இருந்துருக்கு, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு, இதுக்கு முன்ன பார்க்காத ஒரு ஜோதிஷாக இருந்துருக்கு. இது அபூர்வம் தாமா, இது என்னதுன்னு தெரியலையேன்னு ராஜா சொல்ற. அதுக்கு விவசாயன் பதில் சொல்ல போற, அந்த அபூர்வமான தாம அந்த பிரகாசம் என்னன்றத நாம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். சுவாமி சாதிச்ச வழியும் இதுல இருந்து ஒரு விஷயம் தோன்றது, நமக்கு நல்லது ஏற்படணுனாக்க ஈஸ்வரன் நல்லதை ஏற்படுத்துறவராக இருந்தாலும் கூட ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் அது ஏற்படும் என்பது தெரியப்படுத்துறார் சுவாமி. அது நாம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, எல்லாம் ஈஸ்வராதீனமாக தான் இருந்துருக்கு. சுகம் துக்கம் இதெல்லாம் மாறி மாறி தான் வரப்போறது. அது சுகம் வர்றதுனால அப்படியே எகிரி எகிரி குதிக்க வேணாம், துக்கம் வந்ததுனால அப்படியே தொஞ்சி போய் உக்காண்டுட வேணாம்.
எல்லாத்துக்கும் ஒரு எதிர்நோக்கிற ஒரு சாமர்த்தியம் வேணும். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணலாம், அவாவாளுக்கு வரச்சேதான் தெரியும் அதை எப்படி அது எதிர்நோக்கிறதுன்றது. இருந்தாலும் இப்படிப்பட்ட காலக்ஷேபங்கள்னால மனசுல ஒரு தார்டியம் உறுதி ஏற்பட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு, எல்லாத்தையும் எதிர்நோக்கிற அளவுக்கு நமக்கு உண்டான ஒரு சக்திய ஆச்சாரியாலும் ஈஸ்வரனும் தான் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.